இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தென்னிந்திய திருச்சபை மார்த்தாண்டசேகர திருச்சபையின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். இத்தொழுகைக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் செய்வோம். அதிசய விண்ணொளியாக இருந்து அதிசயமாக எங்களை வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல கடவுளே, உம்முடைய பேரருளினாலும் கிருபையினாலும் திகிலும் பயமும் நிறைந்த இந்த காலகட்டத்திலே இந்த வேளையிலும் ஒன்றிணைந்து இத்தொழுகை மேற்கொள்கின்ற வாய்ப்பை நீர் தந்திருக்கின்றே நன்றி செலுத்துகின்றோம். கடந்த நாளிலும் நீர் செய்த நன்மைகளுக்காக கோடாகோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இத்தொழுகையை தகவல் தொடர்பு சாதனங்கள் வாயிலாக நாங்கள் இணைந்து மேற்கொண்டாலும் கடவுளுடைய கிருபையும் பேரருளின் தன்மையும் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். தடைகளை மார்பு செய்யும் தடையற்ற தன்மையோடு அமையட்டும். இந்த தொழுகைகளை பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உணர்தலையும் அற்புதமயமான விடுதலையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து இந்த தொழுகையை தொடர்நிலைப்படுத்துகின்றோம். தூயாவுடைய வழிகாட்டுதலும் நிறைவும் தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று வேண்டு செய்கிறோம். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துமல வேண்டு செய்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். தொழுகைக்கு ஆயத்தப்படலாக நாம் இருக்கின்ற இடத்தில் இணைந்து ஞானப்பாடல் 472 பற்றி பாடுவோம். ஞானப்பாடல் 472, இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். ஞானப்பாடல் 472. இயேசுவை நம்பி பற்றிக் கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் இரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடுளி காலம் சோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய், இன்பமும் நீத்தம் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீளொளி காலம் சோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமும் துய்ய தேவாவே வல்லமையும், நாதர் தந்துவிட்டார் விண்ணிலும் சேர்ந்து வாழச் செய்வார். இயேசுவை பாடி
போற்றுகிறேன் நேசரை பார்த்து பூரிக்கிறேன் மீட்பரை நம்பி நேசிக்கிறேன் நீடொளி காலம் ஸ்தோத்தரி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 11:1-6 அடங்கிய அருள் வாக்கியங்கள். யோவான் 11:1-6 முடிய மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தவனாகிய லாசாரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையிரால் அவளுடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளை. அவளுடைய சகோதரனாகிய லாசாரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிரவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவ்விடத்துக்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரும் அதனால் மகிமைப்படுவார் என்றான். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவருடைய சகோதரிடத்திலும் லாசருடத்தின் அன்பாயிருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 தங்கினார் என்பதே. கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. இருக்கின்ற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் செய்வோம். இந்த மாலை நேரத்திலே எந்தெந்த இடத்திலே நாம் இருந்தாலும் அந்த இடத்திலே தெய்வ கிருபையும் பிரசன்னமும் இருக்கிறது என்ற உணர்வோடு கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய பாவங்களை எல்லாம் பாராதபடி நமக்கு இரக்கம் செய்கிற ஆண்டவர் இந்த நேரத்திலே நமக்கு இரக்கம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் மாலை வேளைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். சாமி, இந்த நாளையும் எங்களுடைய ஆயுஷ் நாட்களோடு ஆண்டவர் கட்டளையிட்டு காலை முதல் மாலை வரையிலே எங்களுடைய கடமைகளை செய்வதற்கு நாங்கள் பாதுகாப்பாயிருப்பதற்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற கிருபைகளுக்காய் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறோம். சாமி, இந்த மாலை பொழுதிலையும் இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காய் பாசத்தோடு ஜபிக்கின்றோம். எங்கள் கடவுளே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலச்சூழல் எவ்வளவோ பயம் நிறைந்ததாகவும் எங்களை வேதனைப்படுத்துகின்றதாகவும் கேள்வி குறிக்கும் முன்பாக எங்களை நிறுத்துகின்றதாகவும் அமைந்திருக்கிறதை நாங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்கிறோம். சாமி, பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே இந்த உலகம் சென்று கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கண்ணீரும், எங்கு பார்த்தாலும் அழுகையும், எங்கு பார்த்தாலும் வேதனைகளும் நிறைந்து போயிருக்கிற ஒரு சூழலாக இருக்கிறது. எங்களுடைய உயிருக்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாமி, ஆயினும் ஒவ்வொரு நாட்களிலேயும் உங்களுடைய பாதுகாப்பும் உங்களுடைய அரவணைப்பும் எங்களோடு கூட இருக்கிறதுனாலே இந்த நாள் மட்டும் நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கடவுளை, இந்த மாலை பொழுதிலே பலவீனர்களாக இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, உலகம் கண்டிராத ஒரு பயங்கரமான ஒரு நிலையிலே இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது. சரித்திரத்திலே இதை குறித்து நாங்கள் அறிந்ததில்லை. திருச்சபை வரலாற்றிலும் இதை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை. அவ்வளவு பயங்கரமான ஒரு இருள் காலத்திலே
நாங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனாலே எங்கள் ஆண்டவரே மறுபடியுமாய் இந்த உலகத்தில் மீண்டுமாக ஒரு புத்தெழுச்சி உருவாக வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறோம் சாமி. கொரோனா வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற லட்சக்கணக்கான மக்களை ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரிகளிலே இல்லங்களிலிருந்து தவித்து கொண்டிருக்கிற மக்கள், உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களினாலே தொட்டு உம்முடைய ஆவியானவரால் நிரப்பி ஒவ்வொருவருக்கும் உம்முடைய விடுதலையை தந்தள்ள வேண்டும் என்றும் சுகம் தந்தள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம் சாமி. மரித்து போனவருடைய சரீரத்தை நல்லடக்கம் செய்ய முடியாதபடி திணறிக் கொண்டிருக்கிற ஒரு காலமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சடலங்களாக இருக்கிறது சுவாமி. நதிகளிலே மனித சடலங்கள் வீசப்படுகிறது. இவைகளெல்லாம் பார்க்கிற போது மனிதனுடைய வாழ்வும் மனிதனுடைய ஜீவிதமும் அர்த்தமற்றதாய் தோன்றுகின்ற ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, இவ்விதமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணிறந்த மக்கள் உம்மால் விடுதலையாக்கப்பட ஆண்டவரிடத்திலே மன்றாடுகிறோம் சுவாமி. எங்களுடைய திருச்சபையிலேயும் இழப்பில் இருக்கிற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். துக்கத்தோடு இருக்கிற மக்கள் தங்களுடைய இயல்பான வாழ்வுக்கு திரும்பி வரத்தக்கதாக ஆண்டவருடைய பலனை ஒவ்வொருடைய குடும்பத்திலேயும் நிறைவாக பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகிறோம். மருத்துவர்களுக்காக தாதியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய சொந்த நலன்களை எல்லாம் மறந்துவிட்டு நோயாளிகளுக்காய் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்களையும் தாதியர்களையும் ஆண்டவர் திடப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆரோக்கியம் அவருடைய வாழ்விலே சரீரத்திலே எப்போதும் நிறைவாக இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் எங்கள் கடவுளே. இவ்விதமாய் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நோயாளிகளாக இருக்கிற மக்களை பாதுகாப்பதே பெரிய பாடாக இருக்கிற சமயத்தில் அவ்விதமாய் நோயாளிகளுக்காய் உதவி செய்து கொண்டிருக்கிற குடும்பத்தாரையும் ஆண்டவர் பாதுகாப்பான நிலையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ்னாலே உலகத்தின் பொருளாதாரம் தடுமாறி கொண்டிருக்கிறது சுவாமி. தொழில்கள் இல்லாத ஒரு நிலை ஆகிவிட்டது. நடந்து கொண்டிருந்த தொழில்களெல்லாம் முடங்கி போனதுனாலே வருமானங்கள் இல்லாதபடி ஏழை எளிய மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலிலே வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, இயல்பான சூழ்நிலை மீண்டுமாக உருவாகவும் அதன் மூலமாய் தொழில்துறைகள் மீண்டுமாக வளரவும் வருமானங்கள் மக்களுக்கு கிடைக்கவும் கடவுள் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டும் என்று வேண்டுகிறோம். அரசுகள் எங்களுக்காக செய்து கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறோம். எங்களுக்கு விதித்திருக்கிற எல்லா காரியங்களையும் நாங்களும் பின்பற்றி நடந்து கொள்வதற்கும் அரசுக்கு உதவி செய்கின்ற ஒத்துழைக்கின்ற மனப்பான்மை எங்களுக்கு உருவாகவும் கடவுள் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு வேண்டுகிறோம் சுவாமி. சின்ன பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சின்ன பிள்ளைகளையும் இந்த கொரோனா பாதிப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம் சுவாமி. இந்த நிலை மாறுவதாக வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய செட்டை நிலையிலே அவர்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உம்முடைய அருளும் கிருபையும் வழிநடத்தலும் எப்போதும் கூட இருக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டி நிற்கிறோம் சுவாமி. ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதுனாலே மக்களுடைய ஆன்மீக வாழ்வு சீர்குலைந்து போகாத படிக்கு உம்மிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஊக்கமாய் ஆழமாய் நிலைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டும் என்று வேண்டுகிறோம். மிஷனரி பணிகளும் பாதிக்கப்பட்டு தடைபட்டு கிடக்கிறது சுவாமி. ஏழை எளிய மக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலாக இருக்கின்ற போது ஊழியங்கள் தடைபட்டிருக்கிறதுனாலே மிஷனரி பணிகள் நடைபெற முடியாத ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்தமான சூழ்நிலைகள் மாறிப்போய் மீண்டும் இயல்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி வரத்தக்கதாக கர்த்தர் அனுக்கிரகம் செய்தல்ல வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம் சுவாமி. இந்த நாளின் பகல் முழுவதும் நாங்கள் செய்த எல்லா பணிகளிலேயும் ஆண்டவர் எங்களை கண்ணோக்கி கொண்டிருந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். மாலை நேர தொழுகையிலே கலந்து கொள்கின்ற போதும் எங்கள் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை நாங்கள் கேட்கின்ற போது தைரியம் இழந்து போயிருக்கிற நாங்கள் மீண்டும் ஒரு தைரியத்தை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்துக் கொள்ளவும் நீர் சொல்கின்ற வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக கேட்க புரிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்தல வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம் சுவாமி. சாலை ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகவும் ஏழை எளிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. பறவை பட்சிகளை எல்லாம் பாதுகாக்கின்ற ஆண்டவர், ஏழை எளிய மக்களை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். கடவுளே, இந்த மாலை பொழுதில் ஒரு முறை கூட எங்களை உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொண்டு உம்முடைய செட்டின் கீழே எங்களுக்கு நிழல் தந்து பத்திரமாய் பாதுகாத்துள்ள வேண்டும் என்று வேண்டி நிற்கிறோம். தாழ்த்துகின்றோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டி நிற்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் அருள் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக நம்ம அனைவரும் இணைந்து ஒரு பாடலை பாடுவோம். மகிழ் கீதங்கள் பாடல் புத்தகங்கள் உங்களுடைய கரங்களில் இருக்கும் என்றால் 300வது பாடல், அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரி நாடாம்
நாம் வாஞ்சிக்கும் நாடாம் என்ற 300வது பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் மிக அன்புமிக்கவர்களே, நம்முடைய தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் அருளப்படுவதாக என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறோம். அன்பர்களே, ஒரு பரபரப்பான பயம் நிறைந்த சூழலே நாம் வாழும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தின் ஏதோ ஒரு ஆரம்பித்து கொரோனா என்கிற நுண்கிருமியினுடைய தாக்கம் அது நாடு கடந்து கடல் கடந்து பகுதி கடந்து நம்முடைய நாட்டில் வந்து நம்முடைய நாட்டினுடைய நம்முடைய பகுதிகளையும் அதிகமாய் பாதித்திருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். மரணங்கள் அதிகமாய் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தை நாம் பார்க்கிறோம். இளம் வயதினர் முதிர்ந்த வயதினர் என பாகுபாடில்லாமல் இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தினாலே அநேகர் தங்கள் உயிர்களை இழந்து போகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழுகிறோம். அன்புமிக்கவர்களே, இத்தகைய சூழலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத புதிராக இருக்கிற இந்த அகால மரணத்தை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம். இத்தகைய காலகட்டங்களிலே நாம் இவைகளை சிந்திப்பது நம்மை திருமறையின் ஆழத்திலே விசுவாசம் பெருகச் செய்வதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற சூழல்களிலே
நம் அதிகமாய் தைரியமூட்டுவதுமாய் இருக்கும் என்பதை நாம் நம்புகிறோம். அத்தகைய சூழலே இன்றைய நாளிலே நம்முடைய அறிவுக்கு எட்டாத அகால மரணங்கள் என்கிற தலையங்கத்திலே இறை வார்த்தையை உங்களோடு வைக்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அது ஒரு பக்தி மிகுந்த ஒரு குடும்பம், ஆண்டவரை அதிகமாக நம்பிக்கையோடு ஆராதித்து வந்திருந்த ஒரு குடும்பம், ஆலயத்தை அதிகமாக நேசிக்கிற, ஊழியக்காரர்களை அதிகமாக கனம் பண்ணுகிற ஒரு பக்தி மிகுந்த குடும்பம். தினந்தோறும் காலையிலே பாடல்களை பாடி திருமறை பகுதியை வாசித்து காலை ஜபத்திலே அதிகமாய் தரித்திருக்கிற ஒரு குடும்பம். தகப்பனார், தாயார், இரண்டு ஆண் பிள்ளைகள் என பக்தி நிறையோடு அந்த குடும்பம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்தது. ஒரு ஓய்வு நாள் காலையிலே ஆலயத்திற்கு செல்வதற்கு முன்பு பாடல் கேட்கலாம் என்று அந்த வீட்டினுடைய மூத்த மகன், அவன் 12 வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான், அவன் ஒலிபெருக்கியை ஆன் பண்ணின நேரத்திலே சடுதியாய் மின்சாரம் அவனை தாக்கினது. தகப்பனார் சற்று கண்முன் அமர்ந்திருக்கிறார். தகப்பனாருடைய கண்ணுக்கு முன்பதாகவே அந்த 11 வகுப்பு படித்துக் கொண்டிருந்த இளம் மாணவன் துடி துடித்து மின்சாரம் தாக்கி கோர மரணமடைந்தான். அந்த குடும்பம் அழுது புலம்பியது, கேள்விகள் பல கேட்டது. ஏன் ஆண்டவரே, ஏன் இதுபோன்ற கோர சம்பவம் என் கண்களுக்கு முன்பதாக என்று அந்த குடும்பம் துடித்து போனது. ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவன் இறந்தான். செவ்வாய்க்கிழமை காலையிலே அவனுடைய நல்லடக்கம் நடைபெற்றது. வேளக்கிழமை மாலையிலே அவருடைய கல்லறை பிரதிஷ்டை நடைபெற்றது. தொடர்ந்து வந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆராதனை ஆரம்பிப்பதற்கு முன்பே வழக்கம் போல அந்த தகப்பனாரும் தாயாரும் ஆலயத்திலே வந்து அமர்ந்திருந்தார்கள். எனக்கு சற்று அதிர்ச்சியாக இருந்தது. எப்படி இவரால் முடிந்தது என்று அவரிடத்தில் போய் சற்று பேச ஆரம்பித்தேன். ஆறுதலாக பேசிக்கொண்டிருக்கிற போது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பாஸ்டர், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை ஒரு கேள்வி கேட்டார், கொடுத்த ஆண்டவருக்கு எடுப்பதற்கு அதிகாரம் இல்லையா பாஸ்டர் என்று கேட்டார். அன்பானவர்களே, மரணத்தை சந்தித்த சகனத்தை சூழ்ந்தித்த சூழல்கள் இவ்வுலகத்திலே நமக்கு புரியாத அல்லது உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற பழைய நிகழ்வுகளிலே, ஏன் நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய சமூகத்திலே இந்த மரணங்கள் நடைபெறுகிற போது நம்ம எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி, ஏன் இது இத்தகைய ஒரு கொடூரமான சூழலுக்கு அல்லது ஒரு பாதகமான சூழலுக்கு ஏன் மனித வாழ்க்கை போய்விடுகிறது என்கிற கேள்வி நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, அகால மரணம், அதை நினைத்தாலே மனித வாழ்க்கை ஒரு பொருளற்றதாக போய்விடுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல கல்வி, நல்ல செல்வம், வாழ்க்கையின் உயர்ந்த தரம், இவைகளெல்லாம் பெற்று வாழுகிறவர்கள் வேகமாய் மரித்து போகிற போது அந்த வாழ்க்கையே ஒரு பொருளற்றதாய் போய்விடுகிறதோ என்கிற கேள்விகள் நம்முடைய வாழ்வில் ஏற்படாமல் இல்லை. 6 சாவு, 100 சாவு என்பது தான் வாழ்க்கையின் வட்டம் என்று சொல்வார்கள். பிறப்பு ஒரு மனிதனுக்கு எவ்வளவு இயல்போ அதே போல இறப்பும் மனித வாழ்வுடைய இயல்புகள் என்பார்கள். ஆயினும் எங்கேயோ இச்சாவுகள் நடைபெறுகிற போது நாம் அதை குறித்து கவலைப்படாமல் இருக்க, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளை சந்திக்கிற போது நாம் மனம் உடைந்து போகிறோம், மனம் கலங்கி போகிறோம், மனம் தத்தளிக்கிறோம், தடுமாறுகிறோம்.
திருமறையிலே பல மரணங்கள் சொல்லப்பட்டிருப்பது என்பதை நாம் வேதாகமத்திலே காண்கிறோம். இந்த தியான பகுதியாக படிக்கப்பட்டிருக்கிற யோவான் நற்செய்தி நூல் 11 அதிகாரத்திலே அர்த்தம் தருகின்ற ஆழமான சிந்தனைகளை தருகின்ற, ஏன் மரணத்திலும் புது தைரியம் தருகின்ற ஒரு நிகழ்வு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். நாம் நன்றாக தெரிந்த லாசருவினுடைய இறப்பு நிகழ்வு அது. வேதம் அழகாக சொல்லுகிறது, பெத்தானியா குடும்பம் ஆண்டவரை அதிகமாக நேசித்த குடும்பம், ஆண்டவருக்கு மிக பிரியமான குடும்பம், இரண்டு சகோதரிகளும் ஒரு சகோதரனுமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெற்றோரை குறித்து வேதாகமத்தில் எதுவும் சொல்லப்படவில்லை. மிகுந்த மகிழ்ச்சியாய் ஆண்டவரால் அதிகமாய் நேசிக்கப்பட்ட பக்தி மிகுந்த குடும்பமாகவே இந்த குடும்பம் இருக்கிறது. இத்தகைய குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிற வேளையிலே ஒரே சகோதரனாக லாசரு வியாதிப்படுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வியாதிப்பட்டு அவர் மரித்தும் போகிறார். அவர் மரித்து போகிறதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 3 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற போது இதை கேள்விப்படுகிறார், இதை அறிகிறார், ஆவிலே உணர்கிறார். அவர் ஆவிலே உணர்கிற போது யோவான் 11 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்லுகிறார், நம்முடைய சகோதரனாகிய லாசரு தூங்குகிறான் அல்லது நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை எழுப்புவதற்காக போகிறேன் என்று சொல்லுகிறார். சமூகத்தின் பார்வையிலே லாசரு மரித்து போகிறார், அவருடைய உயிர் எடுக்கப்பட்டு போகிறது. அவர் மரித்து போன லாசருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தூங்குகிறான் அல்லது நித்திரையாக இருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன். அன்புமிக்கவர்களே, உலக வாழ்க்கையிலே மரணம் என்பது நம்முடைய பார்வையிலே அவருடைய அத்தியாயம் முடிந்து போய்விட்டது, அவருடைய சரீர அவருடைய சரித்திரம் முடிந்து போய்விட்டது, அவ்வளவுதான், இனி அவரை குறித்து ஒன்றுமே பேசுவதற்கு இல்லை என்கிற முடிவிலே வந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த மரணத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார் நித்திரை அல்லது தூக்கம் என்று சொல்லுகிறார். போகட்டும், இத்தகைய சூழலே இந்த மரணத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்ற செய்திகள் என்ன, அல்லது திருமறை தருகின்ற தெளிவுத்தான் என்ன? மனிதர்களான ஆகிய நாம் இதை குறித்து தடுமாறிக்கொண்டிருக்கிற போது திருமறையின் ஆழத்திலே இந்த மரணத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 2 சிந்தனைகளை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் சிந்தனையாக, இந்த உலகத்திலே ஆண்டவர் அனைத்தையும் அறிகிறவர், ஆயினும் அவர் அதை அனுமதிக்கிறவர். மரணத்தை குறித்தும் மரணத்திற்கு பின்பு உலகத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரு சமூகத்திலே என்ன நடக்கும் என்பதையும் ஆண்டவர் முழுவதுமையாக அறிகிறார். ஆனாலும் அந்த மரணத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். God knows the death but he permits. God knows the death and but he permits. ஆண்டவர் மரணத்தினால் வருகின்ற இழப்புகளை அறிகிறார், ஆயினும் அவர் அதை அனுமதிக்கிறார். லாசரு மரித்து போகிறார். லாசரு மரித்து போகிற போது ஆண்டவராகிய இயேசு எருசலேமில் இருக்கிறார். எருசலேமுக்கும் பெத்தானியா கிராமத்திற்கும் சுமார் 2 மைல் தூரம் அல்லது 3 கிலோமீட்டர் என்று சொல்லுவார்கள். லாசரு வியாதிப்படுகிறதை அவர் ஆவியிலே உணர்கிறார். அந்த வியாதி என்பது மரணத்திற்கு ஏதுவான வியாதி என்பதையும் லாசரு இயேசு அறிகிறார். மரணம் நெருங்கி வந்து விடுகிறது, அவன் மரித்து விடுவான் என்பதையும் இயேசு அறிகிறார். லாசரு மரித்தும் போகிறார். இந்த எல்லா நிகழ்வுகளையும் எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் ஆகிய இயேசு தெளிவாக அறிந்து கொள்ளுகிறார். ஒருவேளை அவர் அதிகமாக நேசித்த அவருடைய சகோதரிகளாகிய மார்த்தாளும் மரியாளும் இந்த லாசரு மரித்து போவார் என்று எண்ணாமல் இருக்கலாம். காரணம், ஆண்டவரால் அதிகமாக நேசிக்கிற குடும்பம், ஆண்டவருடைய அன்பை அதிகமாக பெற்றுக்கொண்டிருக்கிற குடும்பம், ஆண்டவருடைய வல்லமையை அல்லது ஆற்றலை தெரிந்து கொண்ட குடும்பம், ஒருவேளை எத்தனை வியாதிகளை அவர் குணமாக்கி இருக்கிறார். என் மரணத்திற்கு அருகில் நெருங்கினவர்கள், பல ஆண்டுகளாய் முடங்கி கிடந்தவர்கள் இந்த ஆண்டவராகிய இயேசுவினாலே சுகம் பெற்றிருக்கிறார்களே. அப்படி இருக்க இந்த லாசரு, என் சகோதரனாகிய லாசரு இல்லத்திலே வியாதிப்பட்டாலும் மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்தாலும் ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு இந்த லாசரு மரிப்பதற்கு அனுமதிக்க மாட்டார் என்பதை அவருடைய சகோதரிகள் ஒருவேளை எண்ணி இருக்கலாம், நம்பி இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்வுகளை முழுவதுமே அறிந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு
இந்த லாசரு மரிக்கிறதை அறிகிறார், மரணத்தையும் அனுமதிக்கிறார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை படைத்தவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவர், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறவர். வேதாகமத்திலே பல நிலைகளிலே இந்த மரணங்களை ஆண்டவர் அனுமதிக்கிற சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். மிக பக்தி நிறைந்த மனிதனாக ஒரு மனிதனை யோபுவை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் மாசற்றவர், அவர் உண்மையானவர், கடவுளுக்கு அஞ்சி நடந்த மனிதர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகுகிற மகாபெரிய பரிசுத்தவான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த யோபுவுடைய வாழ்க்கையின் குடும்பங்களை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். சத்ருவானவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே ஒரு போட்டி நடக்கிறது. பிசாசானவன் சொல்லுகிறான், இந்த யோபுவை நீர் வேலியடைத்து பாதுகாத்திருக்கிறபடினால் தான் யோபு இன்னும் உத்தமத்தில் நிற்கிறான், ஒருவேளை சற்றினுடைய கையில் கொடுத்துவிடும், நடக்கிறது பார்ப்போம் என்று சொல்லுகிறான். யோபை முழுமையாக நம்புகிற இந்த ஆண்டவரும் சாத்தானுடைய கரத்திலே யோபுவை கொடுத்து விடுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம், யோபுவின் சம்பத்துகள் அனைத்தும் போய்விடுகிறது, யோபுவின் நிலபல சொத்துக்கள் எல்லாம் போய்விடுகிறது. போகட்டும், பரவாயில்லை, ஆனால் ஒரு மகாபெரிய கொடுப சம்பவமாக யோபுடைய பிள்ளைகள் அகால மரணம் அடைகிறார்கள். யோபுடைய பிள்ளைகள் அகால மரணம் அடைகிறார்கள். கொடுமையான மரணங்கள் யோபின் பிள்ளைகளை சந்திக்கிறது. ஒவ்வொருவராக மரித்து போய்விடுகிறார்கள். கொடுமையான அகால மரணத்தை யோபின் பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். உத்தமனாய் இருப்பதனாலே, கடவுளுக்கு பயந்து வாழ்வதனாலே, ஆண்டவரை நேசித்து வாழ்வதனாலே, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்வதனாலே தன் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போகிறார் யோபு. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறார். அன்பானவர்களே, மிக பொறுமையாய், மிக நிதானமாய் யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். அகால மரணம் அறிந்து கொடுமையாய் அவருடைய பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். அநேக நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே இதுபோன்ற மரணங்கள் வருகிற போது, நம்முடைய குடும்பங்களிலே சார்ந்திருக்கிறவர்கள் மரித்து போகிற போது, நம்முடைய விசுவாச வாழ்விலே பல கேள்விகளை ஒரு நாளும் நாம் கேட்கிறோம். ஆண்டவருக்கு ஒருவேளை வல்லமை இல்லையா என்கிற சந்தேகம் சில நேரத்தில் நமக்கு வருவது உண்டு. ஆண்டவர் ஒருவேளை எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அவர் பொறுமையாயிருக்கிறாரே, அவருக்கு கண் இல்லையா என்கிற கேள்விகள் நாம் கேட்பது உண்டு. மறுபக்கத்திலே ஆண்டவருக்கு இரக்கம் இல்லையா, இதெல்லாம் பார்த்துவிட்டு அவருடைய மனது வேதனைப்படவில்லையா, இந்த பிரிவினையை நான் சந்திக்கிற போது அவர் ஏன் நிதானமாயிருக்கிறார், ஒருவேளை மறுபக்கத்திலே அவர் என்னை தண்டிக்கிறாரா, அவர் என்னை சோதிக்கிறாரா என்கிற பல கேள்விகள் ஒவ்வொரு நாளும் இது போன்ற சூழல்களை சந்திக்கிற போது நம்முடைய குடும்பங்களில் தொங்கலாகவே நின்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, வேதம் அழகாக சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, நம்முடைய ஆண்டவர் வல்லமை இல்லாதவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் ஆற்றல் அற்றவர் அல்ல, நம்முடைய ஆண்டவர் சாவுக்கு மேலாய் அவர் அதிகாரம் உள்ளவர். வேதத்தை வாசிக்கிறோம், லாசர் மரித்து போய்விடுகிறான், நான்கு நாட்கள் ஆகிவிடுகிறது, அவர் எருசலேமில் இருக்கிறது அறிகிறார். அவர் சொல்லுகிறார், என் சகோதரனாகிய லாசர் தூங்குகிறான், நாம் அவரை எழுப்புவதற்கு போவோம் என்று சொல்லுகிறார். இங்கே வருகிறார், நான்கு நாட்கள் ஆன பின்பு லாசர் வெளியே வா என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையினாலே லாசர் வெளியே வந்து விடுகிறார். ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை செத்து சடலமாய் நாற்றம் எடுத்து கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த லாசருவை வெளியே கொண்டு வருகிறதற்கு அது வல்லமை உள்ள வார்த்தையாயிருந்தது, அது அதிகாரம் நிறைந்த வார்த்தையாயிருந்தது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் வல்லமை அற்றவர் அல்ல, ஆற்றல் இழந்து போனவர் அல்ல, அவர் வல்லமை இல்லாதவர் அல்ல. மறுபக்கத்திலே ஒரு கேள்வி நாம் கேட்பது உண்டு, ஆண்டவருக்கு கண்ணு தெரியலையா, இது போன்ற பிரச்சனைகளை பார்த்து ஏன் சும்மா உட்கார்ந்திருக்கிறார் என்கிற கேள்வி அநேக நேரங்களில் கேட்பது உண்டு. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேதனைகளை புரிந்து கொள்ளாதவரும் அல்ல, நம்முடைய வேதனைகளை அவர் கண்டும் காணாதவராக இருக்கிறவரும் அல்ல. வேதத்தை வாசித்து பாருங்கள், லாசரு மரித்து போன போது ஆண்டவராகிய இயேசு அங்கே வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நம்முடைய உணர்வுகள் அவரை உணர்வுகளை அவர் மதிக்காதவரும் அல்ல, நம்முடைய உணர்வுகளை அவர் புரிந்து கொள்ளாதவரும் அல்ல, நம்முடைய வேதனைகளை அவர் பாராதவரும் அல்ல,
நம்முடைய வேதனைகளின் கஷ்டங்களை, நம்முடைய வேதனையின் உச்சக்கட்டத்தை அவர் சற்றும் கண்டும் காணாமலும் இருக்கிறவரும் அல்ல. அவர் உணர்வுள்ளவர், நம்மில் இரக்கம் உள்ளவர், நம்மில் அதிகமாய் அன்புள்ளவர். அப்போ ஏன் ஆண்டவர் நிதானமாய் இருக்கிறார், ஏன் ஆண்டவர் பொறுமையாய் இருக்கிறார்? வரலாற்றிலே இரண்டாவது உலக போர் நடந்து பெற்றுக் கொண்டிருந்த காலம் அது. சுமார் 60 லட்சம் யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள், நச்சு வாயு செலுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள், பலர் கொடூரமான விதங்களிலே கொலை செய்யப்பட்டார்கள். 60 லட்சம் யூதர்களுக்கு மேலாய் கொலை செய்யப்பட்ட அந்த காலம். அப்பொழுது யூத ரபி ஒருவர் ஆண்டவரிடத்திலே இது போன்ற நிகழ்வுகளை பார்த்து, பிண குவியங்கள் குவிந்து கிடக்கிற அந்த நிலையை பார்த்து, தன் கண்களை மூடி இரண்டு கரங்களை கூப்பி ஆண்டவர் நோக்கி ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த யூத ரபி அவர் இவ்விதமாய் ஜபித்துக் கொண்டிருக்கிற போது மனசோர்வு பெற்ற இன்னொரு யூத ரபி அவரை பார்த்து கேட்டாராம், இத்தனை சம்பவங்களை பார்த்தும், இத்தனை கொலைகளை பார்த்தும் கண்டும் காணாமல் இருக்கிற அந்த கடின இதயமுடைய கடவுளிடத்திலே நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? இத்தனை பார்த்தும் கண்களை மூடிக்கொண்டிருக்கிற அந்த கடவுளிடத்தில் நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று அந்த யூத ரபியை பார்த்து கேட்டாராம். ஜபித்துக் கொண்டிருந்த அந்த யூத ரபி மிக தெளிவாய் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், இவைகளையெல்லாம் பார்த்து உள்ளம் உடைந்து வாய்விட்டு அழுது கொண்டிருக்கிற என் ஆண்டவருக்கு நான் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். இத்தனை கோர சம்பவங்களை பார்த்து, இத்தனை கொடிய சம்பவங்களை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிற என் ஆண்டவருக்கு நான் ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல, உலகத்தின் நிகழ்வுகளை பார்த்து அவர் ரசித்துக் கொண்டிருக்கிறவர் அல்ல. நாம் அழுகிற போது நம்மோடு அவர் அழுகிறவர், நாம் கண்ணீர் வடிக்கிற போது நம்மோடு அவர் கண்ணீர் வடிக்கிறவர், நாம் புலம்புகிற போது நம்மோடு அவர் புலம்புகிற. அப்படியானால் இது போன்ற கோர சம்பவங்கள், மரணங்கள், அகால மரணங்கள், இளம் வயதிலே, வாலிப வயதிலே, வாழ வேண்டிய வயதிலே சடுதியாய் நோய்களினாலே விபத்துகளினாலே மரணங்கள் நடைபெறுகிற போது ஆண்டவர் ஏன் அது அனுமதிக்கிறார் என்கிற கேள்வி நம்ம தொங்கிக் கொண்டே தான் இருக்கிறது. இந்த கேள்விகளுக்கு பதில் என்ன என்று பல இடங்களில் நாம் ஆராய்கிறோம், பல காரியங்களை நாம் சிந்திக்கிறோம், பல காரியங்களை யோசிக்கிறோம். அன்பானவர்களே, முதல் சிந்தனையாய் வேதம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் ஆனால் அனுமதிக்கிறார். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து வைத்தும் அனுமதிக்கிறார். இரண்டாவது ஒரு சிந்தனை, ஏன் ஆண்டவர் இவைகளை அனுமதிக்கிறார்? இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர், இவை எல்லாவற்றையும் கண்டும் காணாமல் போல் இருக்கிற ஆண்டவர், நம்முடைய வார்த்தைகளிலே நம்முடைய வேதனைகளை புரியாமல் இருக்கிற ஆண்டவர் என் நாம் சொல்லுகிறோமோ, இவைகளை எல்லாம் புரிகிற ஆண்டவர், வேதனைப்படுகிற ஆண்டவர், நமக்காக இறக்கப்படுகிற ஆண்டவர் ஏன் அவைகளை அனுமதிக்கிறார்? இரண்டாவது சிந்தனையாக, ஆண்டவர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை என்கிற சிந்தனைக்கு பதிலாக இது அமர்ந்திருக்கிறது. God will never make mistakes. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தும் அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் என்கிற கேள்வி எழுப்புகிற போது நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டிய ஒரு பதில் என்ன என்றால், அவர் ஒருபோதும் தவறு செய்வதில்லை, தவறு செய்ய அனுமதிப்பதும் இல்லை. சீடர்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிற போது லாசர் மரித்து போனான் என்பதை அவர் முழுமையாக அறிந்து, அவர் முதலாவது தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்கிற ஆண்டவராக இயேசு யோவான் 11:15 வெளிப்படையாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். லாசரு மரித்து போன போது அந்த பெத்தானியா அந்த குடும்பத்திலே, நான் மிகவும் நேசிக்கிற அந்த குடும்பத்திலே, நான் இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகுவதற்கு ஏதுவாய் இருக்கும். அந்த வாலிபன் மரித்து போன அந்த இல்லத்திலே நான் இல்லாதது இருந்ததினால் சீடர்களாகிய நீங்களும்
இதை வேதாகமத்திலே வாசிக்கிற சமூகமும் இதை ஒவ்வொரு நாளும் கேள்விகள் எழுப்புகிற சமூகமும் விசுவாசம் பெறுவதற்கு ஏதுவாக நான் அங்கே இல்லாமல் போனேன், லாசரு மரித்து போனான் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, அப்படியானால் ஆண்டவராக இயேசுவுக்கு ஒரு காரியம் சரியாக தெரியும். லாசரு மரித்து போனாலும் கல்லறையிலே அடக்கம் செய்தாலும் எத்தனை நாட்கள் ஆனாலும் லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு அவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, இந்த லாசருவனுடைய மரணம் ஆண்டவருடைய வல்லமை வெளிக்காண்பிப்பது மட்டுமல்ல, சமூகத்திலே ஆண்டவர் சொல்ல இருக்கிற ஒரு ஆழமான செய்தியையும் அது சொல்ல ஆண்டவர் இந்த பகுதியை அனுமதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படியால் ஆண்டவராக இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த மரித்து போன இந்த லாசரு உயிர் பெறுவான் என்றால் ஆண்டவராக இயேசு சாவை பற்றி மட்டும் அவர் அங்கே பேசிவிடவில்லை. ஒரு மனிதன் சரீர பிரகாரமாக மரித்து போய் சரீர பிரகாரமாக உயிர் பெறுவான் என்பதை மட்டும் குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லவில்லை. உடல் சார்ந்த மரணம் என்பது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு மனிதனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. லாசரு ஒருவேளை உயிர் பெற்றிருக்க கூடும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உயிர் கொடுக்கப்பட்ட லாசரு மீண்டும் பூமியிலே ஒரு முறை நிச்சயமாய் மரித்திருக்க கூடும். காரணம், வேதாகமத்திலே லாசரு இன்றும் உயிரோடு இருக்கிறாரா அல்லது இல்லையா என்கிற செய்தி ஒன்றும் சொல்லப்படவில்லை. அப்படியானால் இந்த மரணம் என்பது எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனும் இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் ஆண்டவராக இயேசு சொல்லுகின்ற செய்தியிலே இந்த மரணத்தில் நிமித்தம் ஒரு மனிதனுடைய உயிர் அவரிடத்து பறிக்கப்பட்டு போகலாம், ஆனால் அந்த மனிதனுடைய செயல்கள், அந்த மனிதன் வாழ்ந்த காலத்திலே அவரது வெளிப்பட்ட நல்ல பண்புகள் ஒரு நாளும் மரித்து போவதில்லை. சரீர பிரகாரமாக ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படலாம், ஆனால் அந்த மனிதனுடைய செயல்கள் ஒரு நாளும் பறிக்கப்படுவதில்லை. அந்த செயல்கள் ஒரு நாளும் அறிந்து போவதில்லை, அவன் மறைந்து போவதில்லை. அந்த மனிதனுடைய செயல்கள், நற்பண்புகள், அந்த மனிதன் மரித்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவைகள் உயிர் உள்ளவைகளாய் பேசிக்கொண்டே இருக்கும். ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராக இயேசுநாதர் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தல் விசேஷம் 1:18 திவ்ய வாசகனாக யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் மரித்து போய்விட்டேன் சரீர பிரகாரமாய், ஆனாலும் இதோ உயிரோடு இருக்கிறேன். அன்பானவர்களே, மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் 4 வாசித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுடைய மறுபக்கத்தை இவைகள் பேசிக் கொண்டிருந்தாலும் பல புற சமயத்தவர்கள் இயேசுவை ஒரு உயிர்த்தெழுந்த ஆண்டவராக ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் அவர்கள் ஆண்டவராகின் இயேசுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறார்கள். அவர் நல்ல மனிதர், ஒரு பரிசுத்தமான், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தவர், நல்ல முன்மாதிரிகளை வைத்தவர், நன்மை செய்கிறவராகவே இருந்தவர் என்று அவருடைய ஒவ்வொரு பண்புகளையும் ஒவ்வொரு செயல்களையும் இன்றைக்கு அநேக புற சமயத்தவர்கள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு மனிதனாக மரித்து உயிர்த்தெழுந்ததை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ இல்லையோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய செயல்கள் இன்றும் உயிருள்ளவைகளாயிருக்கிறன என்று அவருடைய உயிர் சாட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய மரணம் பூமியிலிருந்து அந்த மனிதனை பிரித்து போடலாம், உறவுகளிலிருந்து பிரித்து போடலாம், அந்த மனிதனுடைய சரீர பிரகாரமாய் அவருடைய செயல்களிலிருந்து பிரித்து போடலாம், ஆனாலும் அந்த செயல்களுடைய முழுமை, செயல் வெளிப்பாடுகள் என்பது அந்த செய்த நல்ல பண்புகளுடைய ஒரு நாளும் அவைகள் மறைந்து போவதில்லை, அவைகள் மறைக்கவும் படுவதும் இல்லை. அன்பான ஆண்டவர் பிள்ளைகள், அப்படியானால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த மரணம் என்பது நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மரணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டங்களிலே நம்மை சார்ந்த அநேக மனிதர்கள், நம்மை அதிகமாக நேசித்தவர்கள், அதிகமாய் நம்மிடத்தில் அன்பு கொண்டவர்கள்,
இந்த பூமியிலே அவர்கள் மரித்து போயிருந்திருக்கலாம், ஆனாலும் இன்னும் அவர்கள் வாழ்கிறார்கள். வேதாகமத்திலே எபிரேயர் 12:1 சில பக்தி உள்ள மனிதருடைய வாழ்க்கைகளை நாம் வாசிக்கிறோம். அந்த மனிதர்கள் ஏற்கனவே வாழ்ந்து மரித்து போனவர்கள், சரீர பிரகாரமாய் மரித்து போனவர்கள். ஆனால் அவர்கள் சரீர பிரகாரமாக மரித்தாலும் அவர்களுடைய செயல்களினாலே, அவருடைய பண்புகளினாலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் எபிரேயர் 12:1 வாசிக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று ஆக்கியோன் எழுதுகிறார். அவர்கள் மரித்து போனவர்கள் தான், ஆனாலும் இன்றைக்கும் சாட்சிகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லுகிறார். ஆபேல் காயினை குறித்து சொல்லுகிறார். ஆபேலுடைய வாழ்வையும் காயினுடைய செயல்பாடுகளையும் குறித்து சொல்லுகிறார். ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், சாராள், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பும், மோசே என்னும் பட்டியலை சொல்லிக்கொண்டே போகிறார். அவர்கள் எல்லாரும் மரித்து போனவர்கள், ஆனாலும் இன்றும் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மரித்து போனாலும் இன்றும் நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக வாழ்க்கை என்பது நாம் எத்தனை காலம் வாழ்ந்தோம் அல்லது எத்தனை காலம் நாம் வாழ்கிறோம் என்பதில் அல்ல வாழ்க்கை. வாழ்க்கை என்பது நாம் வாழுகிற காலங்களிலே எப்படி வாழ்ந்தோம் என்பதில் தான் பொருள் அடங்கி இருக்கிறது. நாம் எத்தனை காலங்கள் வாழ்ந்தோம் என்பதில் அல்ல, நாம் வாழ்ந்த காலங்களில் எப்படி வாழ்ந்தோம் என்பதைத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய பொருள் அடங்கி கிடக்கிறது. மரணத்தை ஒரு இழப்பாக பார்ப்பவரும் உண்டு, மரணத்தை ஒரு வாய்ப்பாக பார்ப்போரும் உண்டு. மரணத்தை ஒரு இழப்பாக பார்ப்போரும் உண்டு, மரணத்தை ஒரு வாய்ப்பாக பார்ப்போரும் உண்டு. இரத்த சாட்சிகள் மரணத்தை இழப்பாக பார்க்கிறவர்கள் அல்ல, இரத்த சாட்சிகள் மரணத்தை வாய்ப்பாக பார்க்கிறவர்கள். இரத்த சாட்சிகள் மரணத்தை இழப்பாக பார்க்கிறவர்கள் அல்ல, இரத்த சாட்சிகள் மரணத்தை வாய்ப்பாக பார்க்கிறவர்கள். யோவான் 16:33 ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று தேற்றுகிறார். உலக வாழ்க்கையிலே பிறப்பு ஒன்று உண்டு என்றால் இறப்பு ஒன்று நிச்சயமாய் உண்டு. அத்தகைய வாழ்க்கை உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற போது நீங்கள் திடன் பெற்றுக் கொள்ளுங்கள், நீங்கள் என்னை போல உலக வாழ்க்கையிலே ஜெயிக்கிறவர்களாய் இருந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு தாயார் படகிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். நடு வழியிலே ஆழ்கடலை செல்லுகிற போது மழை வந்தது, புயல் வந்தது, காற்று அதிகமாக வீசியது, படகு மறிந்து போகத்தக்கதாய் ஒரு சூழல் வந்தது. படகொட்டி மிகவும் திணறுகிறார், என்ன செய்ய என்பதை போராடுகிறார். ஆனால் இந்த தாயார் மகிழ்ச்சியாக பாடல் பாடிக்கொண்டே இருந்தார். படகோட்டி தாயை பார்த்து கேட்டான், அம்மா, இத்தனை கொடிய நிகழ்வில் நாம் இருக்கிறோம், சாவோமா பிழைப்போமா என்பதே தெரியவில்லை, மறுக்கரை செல்வதற்கு இன்னும் அநேக தூரம் செல்ல வேண்டியது உண்டு, இப்படி சந்தோஷமாக பாடிக்கொண்டிருக்கிறீர்களே என்று அந்த படகோட்டி அந்த தாயை பார்த்து கேட்டார். தாயார் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள், படகு அக்கரைக்கு போனால், மறுக்கரைக்கு போனால் என்னுடைய மூத்த மகனை நான் சந்திப்பேன், படகு மறுக்கரை சென்று சேர்ந்தால் எனது மூத்த மகனை நான் சந்திப்பேன், ஒருவேளை படகு இக்கடலிலே மூழ்கி போனால், இக்கடலிலே நான் மரித்து போனால் பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய இரண்டாவது மகனை நான் சந்திப்பேன், ஒருவேளை அக்கறைக்கு போனால் அக்கறையில் இருக்கிற மூத்த மகனை சந்திப்பேன், இந்த கடலிலே மூழ்கினன் செத்து போனால் பரலோகத்தில் இருக்கிற என்னை இரண்டாவது மகனை நான் சந்திப்பேன். மரணத்தை இழப்பாக பார்ப்பவரும் உண்டு, மரணத்தை வாய்ப்பாக பார்க்கவரும் உண்டு. அன்பானவர்களே, ஒரு பரபரப்பான சூழலிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யாருக்கு எப்போது என்ன நிலை என்பதை ஒருவரும் தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் ஒரு மகா பெரிய கிருபையின் காலம் என்பதை நாம் உணர்வோம். இந்த நாட்கள் எத்தனை நாட்கள் நீடித்து போகும் என்பதும் நமக்கு தெரியாது. ஆண்டவர் தந்திருக்கிற கிருபையின் காலம் ஒரு ஆண்டு செல்லுமா, இரண்டாண்டு செல்லுமா, ஐந்தாண்டு செல்லுமா, பத்தாண்டு செல்லுமா, இல்லை இன்னும் 50 ஆண்டுகள் செல்லுமா, இல்லை ஐந்தே நாளில் முடிந்து போகுமா என்பதும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று நாம் செய்ய முடியும், இந்த தந்திருக்கிற இந்த காலத்தில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்வது ஒன்றே நாம் காலத்தில் செய்ய முடியும். வாழ்க்கையிலே ஆயுள் நம்முடைய கரத்திலே தரப்படவில்லை, ஆனால் தரப்படுகின்ற ஆயுள் காலங்களே அர்த்தமுள்ள விதத்திலே, ஆண்டுக்கு பிரியமான விதத்திலே, அன்புடனும் பாசத்துடனும் பகிர்வுடனும், ஆண்டுக்கு பிரியமாய் ஆண்டுக்கு சாட்சி உள்ள விதத்திலே வாழ்கிற வாழ்க்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த அனுக்கிரக காலங்கள் கிருபையாய் தரப்படுகின்ற காலங்கள், கர்த்தருக்கு நாம் பிரியமாய் வாழும், கர்த்தருக்கு நம்ம சாட்சியாய் வாழும். இக்காலத்திலே மரணம் நம்மை சந்தித்தாலும் ஆண்டவருடைய நிச்சய ராஜ்யத்திலே நாம் சேருவோம் என் நம்பிக்கையோடு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். அத்தகைய வாழ்வோம் கடவுள் மேல் கொள்ளுகின்ற நிறைவான நன்மைக்கு நேராய், பரிசுத்தத்துக்கு நேராய், ஆண்டவருக்கு சாட்சி உள்ள வாழ்வுக்கு நேராய் நம்மை நடத்துவதாக. ஆமென். தொழுகைக்கு நிறைவாக நாம் அனைவரும் இணைந்து 216வது கீர்த்தனை பாடுவோம். கீதம் 216, பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம், மாடல்ல பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். பாதைக்கு தீபமே பாவிக்கு லாபமே, பாதைக்கு தீபமே பாவிக்கு லாபமே, வேதைக்கு தீரவியமே பரிசுத்த ஆகமம். மாதல்ல பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். தேனின் மதுரமே திவ்ய அமுதமே, தேனின் மதுரமே திவ்ய அமுதமே, வானப்பிதாவின் வாக்கே பரிசுத்த ஆகமம். மானல்ல பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். நீதியின் ஆதாரமே நெறியுள்ளோ செல்வமே, நீதியின் ஆதாரமே நெறியுள்ளோ செல்வமே, ஜாதிகளின் மேன்மையாமே பரிசுத்த ஆகமம். மாதல்ல பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். ஞான சமுத்திரமே நல்ல சுமுத்திரையே, ஞான சமுத்திரமே நல்ல சுமுத்திரையே, இனக்கும் ஆதரவே பரிசுத்த ஆகமம். மாடல்ல பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். உலகோ குயிர் துணை உண்டோ அதற்கிணை, உலகோ குயிர் துணை உண்டோ அதற்கிணை, அழகையை வெல்லும் கணை பரிசுத்த ஆகமம். மாடல்ல பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். எல்லையில்லா விஸ்தாரம் எவர்க்கும் பரமகாரம், எல்லையில்லா விஸ்தாரம் எவர்க்கும் பரமகாரம், வல்லபரனின் வேதம் பரிசுத்த ஆகமம். மாடல்ல
உமக்கு தீபமாமே பரிசுத்தமாகவும். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். வேத வசனங்கள் மூலமாய் எங்களை சந்திக்கின்ற ஜீவனுள்ள ஆண்டவரே, மரணப்பிடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு மரணத்தின் மேலும் அதிகாரம் உள்ள எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வை இந்த நாளிலே எங்களுக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. வாழ்வியின் இறுதிக்கு சென்று விட்டாலும் நாங்கள் வாழ்ந்த காலங்கள் அர்த்தமுள்ளவர்களாக இருக்கிற போது நாங்கள் ஆண்டவரோடு ஜீவிக்கின்றவர்களாக இருப்போம், நாங்கள் செய்த காரியங்கள் நின்று கொண்டே இருக்கும் என்பதை ஆண்டவர் உணர்த்தினதற்காக எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளின் மாலை பொழுதிலே உலக மனைத்திலும் இருந்து இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிற எல்லா மக்களோடும் ஆண்டவர் செயல்பட்டதற்காய், நீர் பேசினதற்காய், உணர்வை தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பயம் நிறைந்த இந்த காலகட்டத்திலே பயமற்றவர்களாயும் இல்லை சார்ந்து நின்று விசுவாசத்திலே பலன் கொண்டவர்களாய் வாழ்ந்து செழிக்க எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. மாலை பொழுதிலே ஒரு முறை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தருகிறோம். வருகின்ற இரவு நேரம் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய தூய பாதுகாப்பை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டுகிறோம். யாருக்கும் எந்த கேடுகளும் இந்த இரவு நேரத்திலே வராதபடி உமக்கு சுத்தமானால் ஒரு புதிய நாளை மகிழ்ச்சியோடு கண்டு அடுத்த நாளின் காரியங்களை நாங்கள் கவனிப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியரின் ஐக்கிய சிநேகமும் நம்மனைவரோடும் உலகம் அனைத்தோடும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இயேசு நாயகா, இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா.
என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நீ